மறக்காம நம்ம 1-2-3 நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. சிம்புவோட நடிப்புல ஈஸ்வரன் படம் 30 நாட்கள்ல தயாராகி உள்ள நிலையில அடுத்ததா மாநாடு படம் ஷூட்டிங்ல கலந்து கொண்டு இருக்கிறாராம் சிம்பு. இந்நிலையில் சிம்பு புதியதா ஒரு படத்துல நடிக்க இருப்பதா தகவல் கிடைச்சிருக்குது. சிம்புவோட அப்பா டிஆர் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தோற்று போனதுனால அவரோட மனைவி அந்த கௌரவ குறைச்சலை சரி செய்ய சிம்பு இலவசமாக ஒரு படத்தை தயாரிப்பாளர் சங்கத்தில் தற்போது உள்ள நிதி சிக்கலை தீர்ப்பதற்காகவும் நடிச்சு கொடுப்பார்னு சொல்லியிருக்கிறாராம். இந்த படத்தில் தான் சிம்பு அடுத்ததாக நடிக்கவிருக்கிறாராம். அந்த படத்தை சிம்பு சினியாஸ் தயாரிக்க இருப்பதா தகவல் கிடைத்துள்ளது. மேலும் கொரோனா காலகட்டத்தில் மாநாடு படத்துக்கு பதிலாக குறைந்த பட்ஜெட்டில் எடுக்க தயார் செய்யப்பட்ட வெங்கட் பிரபுவோட கதையில தான் சிம்பு நடிக்க உள்ளாராம். இந்த படத்தின் மூலம் 12 கோடி ரூபாய் லாபம் பெற முடியும் என்று கணக்கிடப்பட்டு உள்ளதாம். இதனால மாநாடு படத்தை தொடர்ந்து சிம்பு தன்னோட அடுத்த படத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்னு தகவல் இணையதளத்துல காட்டு தீ போல பரவிட்டு இருக்குது. இது சிம்புவோட ரசிகர்களை பயங்கரமா குஷிப்படுத்தி இருக்குது. மேலும் விஜயின் 64வது படமான மாஸ்டர் ரிலீஸுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஓடிடி இல்லைன்னா திரையரங்குலன்னு ஏதாவது ஒரு செய்தி தேவையில்லாம கிளம்பிட்டே தான் இருக்குது. இந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில தான் படக்குழு படம் திரையரங்குல தான் வெளியாகும்னு அறிக்கை வெளியிட்டனர். இதுக்கு நடுவுல விஜயோட 65வது படம் குறித்து பேசப்படுகிறது. அதாவது இந்த படத்தை நெல்சன் இயக்குவதா கடந்த சில நாட்களாகவே செய்திகள் வெளிவந்து கொண்டேதான் இருக்குது. சன் பிக்சர்ஸ் தயாரிக்க போறாங்கன்றது மட்டும்தான் உறுதியான தகவல். இந்த நேரத்துல தான் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைப்பார்னு சொல்லப்படுது. அப்போ தமான்னு சொல்லப்பட்டு வந்தது என்னவா இருக்கும்னு கமெண்ட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரசிகர்கள். எல்லாருக்குமே இது ஒரு பெரிய யோசனைக்கான ஒரு விஷயமா தான் மாறிடுச்சு. இந்த மாதிரி நியூஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம 1-2-3 சின நியூஸை பாருங்க.